தூக்குவாளி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா யூனிக் டிசைனாக நிறைய கலெக்ஷன் டபுள் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் லுக்லையும் பிரிண்டட் டிசைன்லையும் வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலருக்கு அந்த மெரூன் கலர் ஹேண்டில் தான் ஹைலைட். இது தற்காப் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹேமர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நமக்கு லுக் வந்து அலுமினியம் லுக்கில் தெரியும், ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட கொடுக்குறாங்க. நமக்கு சாண்ட்விச் பாட்டமும் வருது. ஹெவி பாட்டம் அப்படிங்கிறனால நமக்கு அடிப்பிடிக்கும். இந்த சாஸ் பேன் பார்த்தீங்கன்னா நம்ம பால் காத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிரேவி அந்த மாதிரி குக் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைப்ளை மாடலில் வருது. பாட்டமும் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் லுக்கில் பார்க்கறதுக்கே லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கு. புளி கரைச்சலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக புளி தண்ணியை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க முடியும். இதிலே அடுத்தடுத்து பெரிய சைசஸும் கூட அவைலபிளாக இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் கிராஸ் கட்டில் ஷீலா அண்ட் கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கிற காளீஸ்வரா ஸ்டோரில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி காளீஸ்வரா ஸ்டோரில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணுங்கள். இங்கே ப்ரைமரியாக வந்து இவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஃபுட் கிரேட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்குன்னு சில எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சில ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்ஸும் பண்ணுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் வாங்கிக்கலாம். கூப்பன் கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எசென்சியல்ஸ் அண்ட் ஹோம் நீட் சம்மந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சில நிமிடம் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா புளி கரைச்சலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. புளி கரைக்கும் போது அதோடைய டஸ்ட் வந்து அழகாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பெரிய சைசஸும் கூட வச்சிருக்காங்க. இந்த பெரிய சைசஸ்லாம் வந்து ஒரு கொலாண்டர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் சாதம் வடிக்கிறதுக்கு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ருபீஸ்லேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த தட்கா பேன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். தட்கா பேன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு அலுமினியம் லுக் கொடுக்குது, ஆனால் வந்து இது கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஹேமர் டிசைன்லையும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹேண்டில் பார்த்தீங்கன்னா லாங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு மாடல். இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள மேட் ஃபினிஷ் லுக்லையும் வெளியே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த தட்கா பேன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் அப்படிங்கிறனால நிறையா கண்டென்ட்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து சாஸ் பேன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீலம் அப்படிங்கிற பிராண்டில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது ட்ரைப்ளை மாடல் அண்ட் ஆல்சோ கீழே வந்து சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. நல்லா தூக்கி பார்க்கறதுக்கே வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. சாண்ட்விச் பாட்டம் அப்படிங்கிறனால நம்ம போத் இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டோவ் ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஹீட் மட்டும் பண்ணக்கூடாது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் டபுள் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 1 லிட்டர், அதுக்கடுத்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர், அதுக்கடுத்து லாஸ்ட் சைஸ் வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் வச்சுருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 500 எபோ அந்த ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 லிட்டர் பிக்கிற கெப்பாசிட்டிலேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து சாண்ட்விச் பாட்டமோ இல்லை ட்ரைப்ளை மாடலோ கிடையாது. இது வந்து மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கனாலும் பிளாஸ்டிக்கில் ஹேண்டில் வருது. டபுள் ஹேண்டில் உள்ள மாதிரியான மாடல் இது. அழகான பிரிண்டட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் கையில் தூக்குனா நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்து 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர்னு வரிசையாக கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 ருபீஸ் எப்போது கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலருக்கும் அந்த மெரூன் கலர் ஹேண்டில் தான் ஹைலைட்டே. நம்ம இவ்வளோ நேரம் டபுள் ஹேண்டில் உள்ள மாதிரியான சாஸ் பேன் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் உள்ள மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்லா கையில் சூடு தாங்கும். இது பார்த்தீங்கன்னா ராம்சன் அப்படிங்கிற பிராண்டில். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு சாண்ட்விச் பாட்டமில் வருது. ஸோ நம்ம பால் டீலாம் காய்ச்சும் போது கீழே பாத்திரத்தில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர், 1 லிட்டர், 1.5 லிட்டர் அந்த கெப்பாசிட்டியில் சைசஸ் அவைலபிளாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 400 ருபீஸ்லேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1.5 லிட்டர் அந்த கெப்பாசிட்டியில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சாஸ் பேன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 லிட்டர் அளவுக்கே பால் காய்ச்சலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது பால் காய்ச்சறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது குக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கிரேவி அந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் அண்ட் ஆல்சோ வந்து ட்ரைப்ளை மாடல். ஸோ ட்ரிப்ளை அப்படிங்கிறனால 3 லேயர் கோட் கொடுத்துருக்கறனால இன்னும் நமக்கு அடிப்பிடிக்காமல் நம்ம கிரேவி அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் கூட அடிப்பிடிக்காமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1000 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கடாய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ராம்சன் அப்படிங்கிற பிராண்டில். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கையில் தூக்கவே முடியல. அந்தளவுக்கு நல்லா ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சூடு தாங்கும் கையில்.
அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதில் நம்ம என்ன வேணாலும் குக் பண்ணலாம். ஈவன் வந்து பலகாரம் அதெல்லாம் வந்து கூட நம்ம ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கிற அந்த மாதிரி குக்கிங் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தாவே தெரியுது, லுக் வைஸ் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு மேலே ஒரு நாபும் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வந்து நமக்கு 1800 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 எபோ அந்த ரேஞ்சில் வருது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாடல் கடாய் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் கடாய் மட்டும், மேலே வந்து லிட்டெல்லாம் கிடையாது. ஹேண்டில் பார்த்தீங்கனாலும் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் 2 உடைய ப்ரைஸ் வந்து நமக்கு 600 எபோல் வந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து சைஸ் 3, 4 அப்படின்னு அடுத்தடுத்த சைஸஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 900, 1000, 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் அடுத்தடுத்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் இருக்குது. வெயிட் பார்த்திங்கனாலும் நல்லா ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. நம்மளால் கையில் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு ஹெவி வெயிட்டில் இருக்குது. அடுத்தடுத்த சைஸஸ் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் வெயிட் நல்லாவே ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 1400, 1800 அந்த மாதிரி ரேஞ்சஸில் அடுத்தடுத்த சைஸஸ் வருது. நம்பர் 6 இருக்குது, நம்பர் 7, நம்பர் 8, லாஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 9 வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த நம்பர் 7, 8 பார்த்தீங்கன்னா நமக்கு 1800 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நம்பர் 9 உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2040 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே சமயம் சைஸும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தேவையான சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர் பேஸ்டில் இருக்குது. காப்பர் பாட்டம் அப்படின்னாவே நமக்கு சீக்கிரமாக சூடு ஏறும். ஸோ குக்கிங்கும் நமக்கு ஃபாஸ்ட் குக்கிங்காக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 800 கலெக்ஷன்ஸ் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3, 4, 5 நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி காய்வெடி கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பூரி அதெல்லாம் பொறிச்சு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பிளேட் வச்சு வச்சோம் அப்படின்னா அந்த பூரியில் உள்ள ஆயில் எல்லாம் வந்து கீழே வந்து ட்ரெயின் ஆகிக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சைஸஸ் வச்சுருக்காங்க. ஈவன் இந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வாஷ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் வடிக்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 எபோல் இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தூக்குவாளி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. நல்லா யூனிக் டிசைனாக நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 லிட்டர் பிடிக்கிற கெப்பாசிட்டிலேருந்தே அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடிமனாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி பிரிண்டட் டிசைன்லையும் வருது. லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி தூக்குவாளிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றும் ஒவ்வொரு டிசைனில் வச்சுருக்காங்க. நம்ம ஒரே டிசைன்லேயே கூட 1.5 லிட்டர், 1 லிட்டர், 1.5 லிட்டர் அந்த மாதிரி சைஸஸ் கூட நம்ம எடுத்துக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம். வெளியே ஏதாவது ஷாப்பிங் போகும்போது ஏதாவது வாங்குறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு குழம்பு அந்த மாதிரி சோப் பண்ணுற கொடுத்து விடுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் மேலே மேட் ஃபினிஷில், நடுவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், கீழே மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு தாராளமாக வந்து 3 கிலோ பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வரும். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. ஈவன் இதில் சின்ன சைஸும் கூட இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு தூக்குவாளியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. டிசைன்ஸும் பார்த்தீங்கனாலும் நிறையா டிசைன்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த தூக்குவாளிலாம் நம்ம பால் வாங்குறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தூக்குவாளிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் கொஞ்சம் பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண மாதிரியான மாடல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் 300 எபோ, இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 500 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிடிச்சிருக்க மாடலை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும், இந்த அந்த ப்ராடக்ட்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பால் கேன்லாம் கூட வச்சுருக்காங்க. 5 லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்து 20 லிட்டர் வரைக்குமே சைஸஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.